லாலாக்கலையில் சமீபத்தில் ஒரு கண்காட்சியில் சில படங்கள் வைக்கப்பட்டன. ஒரு இந்து மத உணர்வை கடுமையாக புண்படுத்தினதால் புகார் எழுந்தது. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இது சரியா? ஓவியர்கள் வந்து பெண்களை நிர்வாணமாக பார்ப்பது என்பது ஆபாசமாக கருதப்படுவது இல்லை. இவங்க தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து இந்த படத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது இடம் கொடுத்த ஒரு நிறுவனத்தை நீங்கள் வந்து தாக்கும் போது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். வர்ணாசிரம தர்மத்தை வந்து வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சொல் இருக்குன்னா அது என்ன புண்படுத்துது? இல்லை, மதம் சார்ந்த விஷயங்களில் இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்கிறனால வந்து எல்லா விஷயங்களையும் அவங்க பெரும்பான்மை ஆயிடுவாங்களா? நிர்வாணமான சிலைகள் இருக்குது, புணர்ச்சி காட்டக்கூடிய சிலைகள் இருக்குது, அதை வந்து பக்தர்கள் பார்த்து வந்து அதை வந்து ஆபாசமாக பார்க்குறாங்க. இவருடைய புராண இதிகாசங்களில் இல்லாத அயோக்கியத்தனமோ இல்லாத ஆபாசம் வேறு எதுவும் கிடையாது. கடவுளுடைய அவதாரங்களை பற்றி பேசுவது என்பதை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமூகத்தில் எங்கேயா சொல்லியிருக்குதா? வணக்கம் நண்பர்களே. லைலா கல்லூரியில் ஏன் படங்கள் வைக்கப்பட்டன, அவை உண்மையில் இந்து உணர்வை புண்படுத்தியதா, இதற்கு பின்ன என்ன, இதற்கு ஆழி செந்திநாதனின் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். லைலா கல்லூரியில் சமீபத்தில் ஒரு கண்காட்சியில் சில படங்கள் வைக்கப்பட்டன. ஒரு இந்து மத உணர்வை கடுமையாக புண்படுத்தினதால் புகார் எழுந்தது. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இது சரியா? அது அந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்ற அப்படின்னு சொல்கிறத விட ஓவியர்கள் அல்லது எழுத்தாளர்கள் கலைஞர்கள் தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு தடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அதாவது ஒரு மதம் சார்ந்த விஷயமாக கூட அது இருக்கலாம். மனசில் இருக்கிற விஷயங்கள் எதுவானாலும் சொல்லலாம். இல்லை, எதுவானாலும் இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். மதம் சார்ந்த விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த மதத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஒருத்தர் ஒரு பக்தராக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து அந்த மதத்தால் தான் நான் வந்து சமூகத்தில் இவ்வளவு பின்னணியில் இருக்கிறேன், இல்லை அந்த மதம் சொல்கிற கருத்துக்களால் தான் நான் வந்து என்னுடைய பாலினம் வந்து கீழ் நோக்கி தள்ளப்படுது அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கலாம். அதை சொல்லக்கூடிய உரிமையை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அது இப்படி சொல்லணுமா? நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தது இந்த வகையில் சொல்லணும். எனக்கு தெரிந்த வரையில் ஓவியங்கள் வந்து உலகம் முழுக்கவே இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஓவியங்கள், பிற்போக்குத்தனத்துக்கு எதிரான ஓவியங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கிறது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இந்தியாவிலே வந்து முன்னாடி எம்எஃப் ஹுசைனுடைய ஓவியங்கள் பற்றி இதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, உலகம் முழுக்க வந்திருக்கு. எதிர்ப்பு தெரிவிச்சு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை வந்திருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வரைஞ்சா, இல்லை இதெல்லாம் நீங்கள் பேசினா, இதெல்லாம் நீங்கள் பாடினா இந்த நாட்டில் இருக்க முடியாதுங்கிற அந்த ஃபாசிச மனநிலை வளர்ந்துக்கிறது தான் நாம் கேள்வி கேட்க முடியுமே ஒழிய, இது வந்து என்ன, ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கருத்தை உடையவர்கள் தங்களுடைய கலை தொடர்பாக இல்லை வந்து தங்களுடைய இலக்கியம் தொடர்பான விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எல்லா மக்களையும் கூட்டுகிட்டு வந்து இதை பார்த்தே ஆகணும்லாம் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. அது ஒரு கலை நிகழ்வு, அல்லது அது வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்து உடையவங்களுக்கான நிகழ்வு. இதை வந்து நம்ம வெளிப்படையாக கொண்டு போய் வந்து இவங்க தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து இந்த படத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, இதை எதிர்க்கிறவங்க தான் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய, இல்லைனா நூற்றுக்கணக்கான கலை நிகழ்வுகளைப் போல இது வந்து போயிருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த படத்தை புண்படுத்துறதுங்கிற வார்த்தை வந்து நான் திருப்பி திருப்பி தமிழ்நாட்டில் செந்திநாதன் முதலே வந்து இது போன்ற படங்கள் வைக்கப்பட்டன, 100 பேர் பார்க்குறாங்களா, 1 கோடி பேர் பார்க்குறாங்களா? இல்லை, நான் வந்து மதத்தை பற்றி அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக பிரச்சனையை பற்றி எனக்கு வந்து ஒரு பார்வை இருக்கலாம், இன்னொருத்தருக்கும் அந்த பார்வை இருக்காது. அப்போ நான் பார்க்கும்போது நான் ஆபாசமாக பார்க்கல, அதனுடைய வழியை தான் நான் பார்க்குறேன். அவர்கள் இந்த நாட்டில் இயற்கை வளங்களை பல வடிவில் இருக்கல, வடிவங்கள் இருக்கு. இந்த வடிவத்தை ஒரு ஓவியர் வந்து காட்டுவது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் தவறு இல்லை. அது நீங்க சொல்றது சரியாருமா? இல்லை, நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என்ன மாதிரி கருத்து இருக்கக்கூடியவர்கள் அந்த படத்தை பார்க்குறாங்க, இல்லை அந்த மாதிரி புத்தகத்தை படிக்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி கூட்டத்துக்கு போறாங்க. அதாவது சமூகத்தில் எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு மதம் சார்ந்த ஒரு கருத்து இருக்கு, அது இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை புண்படுத்தலாம். திருப்தி அவசியம் இல்லை, புண்படுத்தலாமா? இல்லை, இது நீங்க நான் என்ன சொன்னா, நீங்க வந்து அந்த கருத்தோட உடன்படலன்னா இந்த கருத்து வந்து எனக்கு பிடிக்கல, இல்லை இந்த கருத்து வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுல உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, இது என்னை புண்படுத்துன்னு சொல்றது உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனால் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த கருத்தை நான் உடன்படலை, இது வந்து பாரத மாதாவை தவறாக சித்தரிக்கிறது, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வந்து உச்சமாக உரிமை இருக்கு. அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூர் டெமோக்ரஸி உள்ள ஒரு நாட்டில், ஒரு நல்ல மனநிலை முதிர்ந்த ஒரு சூழல்ல, இரண்டு கருத்துகள் நேருக்கு நேராக வார்த்தைகளில் மட்டும் மோதத்தில் எந்த தப்பு? நீங்க மெச்சூர் சொசைட்டி அப்படின்னு
ஒரு பக்குவப்பட்ட ஒரு சமூகத்தில் ரெண்டு கருத்துக்கு எதிர் கருத்துக்கள் இருக்கலாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு பெரும்பான்மை மக்களுடைய மத உணர்வுகள், பெரும்பான்மை மக்கள் எதெல்லாம் பெரிது நினைக்கிறாங்களோ, முக்கியமாக தேசியம் சார்ந்தவர்கள் திரு ஆன்சந்தில், பாரத் மாதாங்கிற ஒரு நாட்டுடைய ஒரு சின்னமாக இருக்கிறத இவ்வளவு இழிவுபடுத்துறது சரியா இல்லை? முதல் விஷயம் அது இழிவுபடுத்துறது அப்படின்னு நான் பார்க்கல. அது வந்து ஒரு யதார்த்தத்தினுடைய கூறுகூரமான வடிவம். அவளை பார்க்கறது நீங்களோ உங்களை போன்ற பார்க்கறது தான் வரைமுறையா? இல்லை, நான் அதான் சொன்னேன், நான் பார்க்கறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க, அதை தாக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த ஓவியரையோ அவரையோ அல்லது நிறுவனத்தையோ அப்படி இல்லை, அப்படி ஒரு கண்காட்சியோ அல்லது அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதாவது அந்த கலையினுடைய அடிப்படை விஷயம்னா அது எல்லாத்தையும் ஒரே ஒரு இடத்துல தீவிரப்படுத்தி தான் வந்து கலை காட்டுது. இப்போ ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகள் கூட எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் தான். அது எதார்த்தது இருக்குதான்னு பார்த்தா எதாவது கிடையாது. ஒரு நாவலோ கவிதையோ எல்லாத்தையும் ஒரு மிகைப்படுத்தல் ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த மிகைப்படுத்தல் மூலமாக தான் வந்து அவங்க சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் பத்திரிகைகள் எழுதுங்க, உங்கள் கூட்டத்தில் நீங்கள் பேசுங்க, நீங்கள் வந்து இது தேச விரோதம் சொல்கிறீங்களா சொல்லுங்கள், நான் மறுக்கலை. பிரச்சனை ஒரே இடத்துல தான், அந்த ஓவியரை அல்லது அந்த படத்தை கண்காட்சி செய்யப்பட்ட ஒரு இடத்த இல்லை அதுக்கு இடம் கொடுத்த ஒரு நிறுவனத்தை நீங்கள் வந்து தாக்கும் போது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. உங்கள் கருத்து சொல்கிறதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரே ஒன்று சொல்கிறேங்க, கீதையிலேயோ அல்லது வந்து வேதத்திலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சமஸ்கிருத இலக்கியத்தில் வர்ணாசிரம தர்மத்தை வந்து வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சொல் இருக்குன்னா அது என்ன புண்படுத்துது? இப்போ நான் விமர்சனம் தான் பண்ண முடியுமே ஒழிய வேற என்ன நான் செய்ய முடியும்? முக்கியமாக பெரும்பான்மை மக்கள் இந்த விஷயத்தில் பெரும்பான்மை சிறுபான்மை எதுவுமே கிடையாது. பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க, அதாவது ஜனநாயகம்ங்கிறது எப்பவுமே பெரும்பான்மை சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. சிறுபான்மையா இல்ல என்ன, இந்த அடிப்படையில் பெரும்பான்மை இந்துக்கள் பெரும்பான்மை இருக்காங்க இல்ல, மதம் சார்ந்த விஷயங்கள்ல இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்கனால வந்து எல்லா விஷயங்களும் அவங்க பெரும்பான்மை ஆயிடுவாங்களா? இந்த கருத்துக்களை பெரும்பான்மை சிறுபான்மை வாதத்தையே நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு மதம் சார்ந்த விஷயத்துல ஒரு குரு பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்குதுன்றதுனால எல்லா விஷயங்களையும் அவங்க பெரும்பான்மை ஆயிடுவாங்களா? இருக்கக்கூடியவர்கள் முப்போக்காளர்கள் கலைஞர்கள் மக்கள் மத்தியில் நின்று போராடக்கூடியவங்க, அந்த வழியை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அந்த ஓவியங்கள் முக்கியமாக மக்கள்கிட்ட நின்று போராடக்கூடியங்கிறாங்க சொல்றீங்க நீங்க. அந்த ஓவியத்தை வரைந்தவர் அந்த அந்த ஓவியங்களில் எந்தெந்த மாதிரி பிம்பங்கள் வரைஞ்சிருக்காரு? ஒரு சூழ்நிலை ஒரு ஓவிய கலை இல்லைங்க, ஒரு ஓவிய கலையினுடைய தன்மைங்க. அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஓவியர்கள் வந்து பெண்களை நிர்வாணமாக பார்ப்பது என்பது ஆபாசமாக கருதப்படுவது இல்லை. பக்தி சிம்பல் அவங்க நம்பிக்கை எது இருக்கோ அதனுடைய குறிகள் அது மாதிரி காண்கலாமா? இல்லை, அதான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு சொல்றேன், நீங்க ரெண்டுத்துக்கு நம்ம சொல்றேன். முதல் விஷயம், இந்த நிர்வாணம் அப்படிங்கிறது வந்து நிர்வாணங்கிற விஷயமே தப்பு அப்படின்னு முடிவு பண்ணால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோயில்களை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே சிலைகள் இருக்குது, நிர்வாணமான சிலைகள் இருக்குது, புணர்ச்சி காட்டக்கூடிய சிலைகள் இருக்குது. அதை வந்து பக்தர்கள் பார்த்து வந்து அதை வந்து ஆபாசமாக பார்க்குறாங்களா? அதை வந்து இயல்பாக தான் பார்த்துட்டு போகிறாங்க. கலைங்கிறது எல்லா காலத்திலையும் பெண்ணு ரெண்டு ஒன்றுங்கிறீங்களா? நிச்சயமாக ஒன்று. ஒரு கோவில்களில் இருக்கின்ற ஓவியங்களையும் முகிலன் வரைந்த ஓவியங்களும் ஒன்றுங்க, அது இல்லை பார்வை. ஒரு கலைஞருடைய பார்வைங்கிறது நம்ம நிர்வாணங்கிற ஒரு கருத்தை பற்றி ஒரு மத அடிப்படைவாதிக்கு இருக்கிற கருத்தும் ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, கலைஞன் தன் கருத்தை வேலையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வடிவத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அது உங்களை புண்படுத்தணும்னா உண்மை என்ன தெரியுங்களா? அந்த கருத்தியில வச்சுக்கிற உங்கள் மீது விமர்சனம் தான், அது விமர்சனங்களை புண்படுத்தினா தப்பு கிடையாது. விமர்சனம் இல்லை, அது வடிவத்தின் மூலமாக தான் உங்களை பண்படுத்து. அதாவது வந்து ஒரு பெண்ணடிமைத்தனம் இருக்கு, அல்லது ஒரு தீண்டாமை வடிவம் இருக்குது, காலங்காலமா இருக்கு, அதுக்கு எதிராக சாதாரண மென்மையான வடிவங்கள் வந்து பலனில்லாகும் போகும்போது தான் கடுமையான வடிவங்கள் வந்து வருது. ஒரு கார்ட்டூனால ஒன்று செய்ய முடியாத காலகட்டத்தில் தான் வந்து தீவிரமான ஒரு அரசியல் இயக்கம் வந்து வருது. இதை வந்து நான் என்ன சொல்ல மறுபடியும் சொல்றேன், நீங்க மறுக்கிறது தப்பே கிடையாது, அதை வந்து தாக்குதலாக தான் மாற்றாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், இது தப்பு, இப்படிலாம் ஓவியம் வரையக்கூடாது, இது வந்து அவமானப்படுத்ததாக இருக்குது, கருத்து சுதந்திரம்னா இப்படிலாம் பண்ணலாமான்னு நீங்கள் பேசுங்க, நான் மறுக்கலை. ஆனால் இவரை தனிப்பட்ட முறையில் அல்லது அந்த நிறுவனத்தை தனிப்பட்ட முறையில் தாக்குவது என்பதற்கான உரிமையை உங்களுக்கு யாரும் கொடுக்கல. எங்கே அது நடந்தது அப்படிங்கிறது பார்க்கக்கூடாதா? சிறு ஒரு சிறுபான்மை நடத்துகின்ற நிறுவனம் பெரும்பான்மை மக்களுடைய குறியீடுகளை நம்பிக்கைகளை சிதைக்கிற அளவு நடக்கும்போது அதுதான் சொல்கிறேன், இந்த சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறது மதம் சார்ந்தே புரிஞ்சுக்கிறதுல தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் சட்டம் சொல்லாதான சொல்ல முடியும், இல்லை அரசியல் சட்டத்தில் மதம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு சிறுபான்மை பெரும்பான்மை பேசலாம். லைலோ கல்லூரியினுடைய அதனோட உரிமையாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அந்த லைலோ கல்லூரியில் இந்துக்கள் யாரும் படிக்கலையா?
அந்த லைலா காலனியில் இந்துக்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எதுவுமே நடக்கலையா? எவ்வளவு பேர் படிக்கிறாங்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் ஒன்றா இருக்கலாம், எவ்வளவு பேர் ஒன்றா இருக்கலாம், அது ஒதுக்கி இல்லை. இல்ல விகிதம் எவ்வளவு சொல்லுங்க? விகிதம்னா சிறுபான்மை கல்வி நிறுவனத்துல வந்து மற்றவங்களுக்கு வந்து குறைவா தான் இருக்க முடியும். ஒரு முஸ்லீம் நிறுவனத்துல மற்றவங்களுக்கு குறைவா தான் இருக்க முடியும். ஒரு முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு, அங்க மற்றவங்க குறைவா தான் இருக்க முடியும். நான் சொல்றது லைலா நிறுவனத்தை நீங்க வெறும் சிறுபான்மை நிறுவனமா தான் பாப்பீங்களா? அதுக்கு வந்து அது வந்து ஒரு கலை கல்லூரி, ஒரு கலை இலக்கியம் தொடர்பாக வந்து ஒரு ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணுங்கிறது உலகம் உள்ள நடக்குது, ஏன் நமக்கு மட்டும் போறதில்ல? உலகம் ஃபுல்லா எதிர்ப்பு நடந்துட்டு இருக்கு. எதிர்ப்பு நீங்க செய்யுங்க, நான் என்ன சொல்லணும், இதை தாக்காதீங்கன்னு தான் சொல்றேன். உங்க மாற்று கருத்தை நான் மறுக்கலையே. இது லைவோல நடக்காம வேற ஒரு இடத்துல நடந்தா இவங்க ஒத்துக்க போறாங்களா? ஏன் ஒத்துக்கணும்னு சொல்லுங்க. ஒத்துக்க வேண்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கருத்தை பற்றி உங்க மாற்று கருத்தை சொல்லுங்கள், மறுக்கல. இந்த நிறுவனத்தையோ அந்த ஓவியரையோ அல்லது இப்படியெல்லாம் வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க வரைய இருக்க முடியாதுல்ல. அதே போல வந்து நான் வந்து ஒரு பிரச்சனை எப்படி பார்க்கணுங்கிறத அவங்க எப்படி வரையறுக்க முடியும்? நான் ஒரு இந்து, என்னுடைய அதாவது என்னுடைய பிறப்பின் அடிப்படையில் நான் இந்து சமூகத்தை சேர்ந்தவன். நான் என்ன சாமி கும்பிடணும், எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா முக்கியம் கிடையாது. இருக்குல்ல அவங்க இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய குடும்பத்தில் அல்லது என்னுடைய உற்றாக அத்தனை பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானும் அவங்களோட சேர்ந்து தான் அதை செய்கிறேன். அவங்க கோயிலுக்கு போகும்போது நான் கூட போகிறேன். எல்லாமே தான் நான் செய்கிறேன். அந்த அந்த மதத்தினுடைய வாழ்வுகளுக்குள்ளே தான் இருக்குது. அது வெளியிருக்குன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய மனசில் ஆகிற எண்ணங்கள் இருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன், நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு முருகனையோ சிவனையோ தேடி கூட நான் போகலாம். இதெல்லாம் இல்லைன்னு மனித வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். என் கேள்வி, என்னுடைய வழிபாடு சார்ந்த, என்னுடைய உணர்வு சார்ந்த விஷயங்களை நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அரசியல் அமைப்புகள் செய்யக்கூடிய அரசியல் தான். அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியவர்கள் செய்வதும் அரசியல் தான். அரசியல் பதிலாக இருந்துட்டு போட்டோம், அதை தான் சொல்றேன். நீங்க மேடை போட்டு பேசிக்கிங்க, நீங்க உங்க பத்திரிகையில எழுதுங்க, உங்க இணையதளத்தில் எழுதுங்க, வேணாம்னு சொல்ல வரல. ஒருத்தரை தாக்க, அதாவது கருத்து சுதந்திரத்தை தாக்காதீங்க மட்டும்தான் சொல்றேன் ஒழிய, அந்த ஓவியத்தை வந்து நீங்க ஆதரிக்கணும்னோ இல்ல அந்த ஓவியத்தை வந்து நீங்க ஏத்துக்கணும்னோ இல்ல வந்து விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. இதை தான் நான் சொல்ல வரேன். வேறு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்பாக, அவங்களுடைய தெய்வ நம்பிக்கைகள் தொடர்பாக இது மாதிரி பணம் போட்ட முடியுமா? என்ன விஷயம்னாங்க, நாம வந்து ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறோம். இப்போ வந்து இந்த நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாக என்ன இருக்குதோ அது ஒரு பக்கம் நடக்கும். என்ன ஆபத்தா இருக்கு சொல்லு. நான் ஓட ஓட வரேன். என்னுடைய சாதி சார்ந்து அல்லது என்னுடைய வாழ்நிலை சார்ந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்சிக்கு அல்லது ஒரு பிசிக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்களுக்கு வந்து அந்த இந்துத்துவத்தை முன்மொழியக்கூடிய வர்ணாசிரம தர்மம் சனாதனம் ஆபத்தா இருக்குன்றதுனால எங்களுக்கு அவங்க மேலதான் கோபம் இருக்கு. எப்படி ஆபத்துன்னு சொல்லுங்க. இது வந்து என்ன சொல்ல, இன்னொரு டிபேட்டாக இருக்கும். நான் என்ன சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைய ஆர்எஸ்எஸ் சார்ந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே, இந்து ராஷ்டிரம் அல்லது வந்து இவங்க வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கு எதிரானது அப்படின்னு அரசியல் சட்டப்படி நடக்காங்க. அரசியல் சட்டப்படி இந்த அரசியல் சட்டத்தை வந்து எப்படி வேணா விளைக்கலாம். அதுதான் வந்து இது வரைக்கும் அரசியல் சட்டப்படி இந்த ஆட்சி நடந்திருக்கா? இல்லை. நிச்சயமாக என்ன மீறாங்க சொல்லுங்க. வந்து ஆர்பிஐ எப்படி வந்து இங்கே வந்து பிரச்சனைக்குள்ளாக இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய 4 நீதிபதிகள் வெளியே வந்து எங்களுக்கு முன்ன எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு பேசினாங்களே, அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிபெண்டான ஒரு சுப்ரீம் கோர்ட்டை வந்து இவங்க என்ன பாடுபடுத்திருக்காங்கன்னு விஷயம் வெளியே வரலையா? அதாவது 4 தூண் அப்படின்னு சொல்கிறோம், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், மிலிட்டரி அண்டு ஜுடிஷியரின்னு. இந்த 4 துலையும் இவர்கள் எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா தகவலும் வெளியே வந்திருக்குல்ல. இந்த ஒரு சட்டத்தை போடுறது கூட வந்து பாராளுமன்றத்தில் விரிவாக விவாதித்து, அதுக்கு தான் பாராளுமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அது விவாதிச்சு போகாமல் நடு ராத்திரியில் ஆர்டினன்ஸ் போட்டு அதை வந்து மறைமுகமாக கொண்டு வரக்கூடிய வேலைகளை, அப்புறம் வந்து பின்னாடி இருந்து எல்லா கையை முறுக்கி ஓட்டு போட வைக்க வேண்டிய வேலைகளை எல்லாமே தான் செய்கிறாங்க. கையை முறிக்கிறாங்க, ஏன் கையை முறிக்க விடுறாங்க? அது 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 அரசியல். நான் என்ன சொன்னால், இவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது, இவங்க ஜெனியூனாக பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை மதிக்கிறாங்களா, இவங்க ஜெனியூனாக ஜுடிஷியரி மதிக்கிறாங்க, அது அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவங்க தப்பு பண்ணுறீங்களா தப்பு பண்ணுறாங்களா கேட்டிங்களா பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இதுதான் முதல் தடவை நான் சொல்லலை. காங்கிரஸ் பண்ணியிருக்கலாம், இதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்ணியிருக்கலாம். இவங்க பண்ணுறாங்களா இல்லைன்னு கேட்டிங்களா இவங்க பண்ணுறாங்க.
கூடுதலாக போடுறாங்க. அடிப்படையிலேயே பிஜேபி அது எதிர்க்கிறேன். பேசிக்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோ பிஜேபியோ ரெண்டு பேரும் தவறு செய்யும்போது எதிர்க்கிறோம். ஆனால் யார் கூடுதலாக தவறு செய்கிறாங்களோ இல்லை யாருடைய தவறுக்கு பின்னால் மிக மோசமான சித்தாந்தம் இருக்குதுன்னு நான் நம்புறேனோ அதை நான் எதிர்க்கு. நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இந்த மாதிரி பிம்பங்களை யாராவது இது போன்று செய்ய? ஆமாங்க, சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஓவியரோ ஒரு கலைஞரோ, இப்போ சத்தானிக் வர்சஸ் புக்கு வந்த சமயத்தில் சல்மான் ருஷ்டி விவகாரத்தில் நான் சல்மான் ருஷ்டி பக்கத்தில் நிற்பேன். அதில் எந்த சந்தேகம், சிறுபான்மை சமூகமாகவோ பெரும்பான்மை சமூகமோ அந்த சமூகத்தில் இப்போ உலகம் முழுக்க அதுதான் சொன்னேன், அது இடையில வந்து போயிடுச்சு. உலகம் முழுக்கவே அந்தந்த நாடுகளில் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ரைட்டுக்கு எதிராக வந்து எவ்வளவோ எழுத்தாளர்கள் ஓவியர்கள் வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. மிக கொடூரமான தண்டனை இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் அதை பற்றி கவலைப்படாமல் தங்கள் கருத்தை வெளியே சொல்லி தலைவட்டப்பட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கருத்து சுதந்திரத்துக்காகவும் பிற்போக்கு தனத்துக்காக இருக்கிற எல்லார் பக்கம் நான் நிற்கிறேன். அதில் சிறுபான்மை பெரும்பான்மை எந்த வித்தியாசம் கிடையாது. நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க சொல்கிறீங்க, ஆனால் இதே மாதிரி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பிம்பங்களை தொடர்பாக அவங்க நம்புகின்ற கடவுள் தொடர்பாக இந்த மாதிரி படலாம் போட்டிருந்தா சமூகத்தில் எவ்வளவு பெரிய புயலை கிளப்பியிருக்கும்? புயலை கலப்பி இருக்குதுங்கிறதுனால ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை நான் வந்து வேணாம்னு சொல்ல முடியாது. அது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் மௌனமாக தான் இருந்திருப்பீங்க. இல்லை, நான் மௌனமாக இருந்ததில்லை. நான் என்னை பற்றி தான் சொல்ல முடியும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கிற பட்சத்தில் நான் அதை பற்றி எழுதவோ அல்லது பற்றி பேசவோ எனக்கு இருக்கும்போது, என்னை பொறுத்தவரையில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவ, இன்னும் சொல்ல போனால் பௌத்த என இலங்கையில் நம்ம பார்த்தோம். எந்த மதமாக அது மட்டும் கிடையாது, நாத்திகத்தின் பேரில் அது வந்தாலும் கூட வந்து கருத்துரிமைக்கு எதிராக பேசப்பட்டால் அதை இருக்கக்கூடியவர்களாகத்தான் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எல்லாரும் இருக்கிறோம். அதில் வந்து இது ஒரு குற்றச்சாட்டாக வந்து ஆர்எஸ்எஸ் திருப்பி வைக்கிறாங்க, நீங்கள் இந்து மதம்னா தான் எதிர்ப்பீங்க, மற்றதுனா எதிர்க்க மாட்டீங்க, மற்றதுனா எதிர்க்க மாட்டீங்கன்னு. பிரச்சனை என்னென்னா, இந்தியாவில் இதுதான் பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு எதிரான போராட்டம் அதிகமாக இருக்குது. முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே அந்த போராட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து சமூகத்தில் மறைந்த எழுத்தாளர், நம்ம திருநெல்வேலி பக்கம் பேரை மறந்துட்டேன், அவருடைய கதைகளுக்கு எதிராக மிக மோசமான பிரச்சனைகள்லாம் வந்தபோது அந்த எழுத்தாளருக்கு சாதகமாக தான் வந்து நாம் நின்னோம். இது மாதிரி பல உதாரணங்கள் இங்கேயே நடந்திருக்கு. சதானிக் விஷஸ் ஒரு உதாரணம் சொன்னேன், உங்களுக்கு வந்து உடனடியாக நினைவு வரல. எல்லா எழுத்தாளர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்க பக்கம்தான் நாம் நின்று லஜ்ஜா எழுதினாங்க இல்லையா. இந்த மாதிரிலாம் நின்று இருக்கிறோம் நாம. எத்தனையோ வந்து சர்ச்சுகளில் அவங்களுடைய போதகர்கள் எல்லாமே இந்த மோசமாக நடந்திருக்காங்க. நம்ம கன்னியாசிரியை வந்து கற்பழித்த புகார்லாம் இருக்கு. இதை பற்றிலாம் ஓவியங்கள் யாரும் போடுறதில்ல, போட்டாலும் யாரும் இல்லை. இல்லை, இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஓவியம் ஒருத்தர் போட்டார்னா அவர் போடப்படுபவர் மீது வந்து அந்த கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து ஏதாவது ஒரு தாக்குதலை, ஏதாவது ஒரு கருத்து மீறலுக்கான வேலையை செஞ்சால் அதை எதிர்க்கக்கூடிய அணிகள் தான் நாங்கள் இருப்போம். இதுதான் அடிப்படையில். இந்த மாதிரி அம்சங்களாமே நேரடியாக சொல்லுங்க, இந்த மாதிரி அம்சங்கள், இது போன்ற போபிகள் வர்றது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கருத்து சொல்லிட்டு சும்மா இருக்கணும், தாக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது, எச்சரிக்கக்கூடாது. ஆமாம், நான் அதுதான் சொல்ல வரேன். இது போன்ற அம்சங்கள் தான் நீங்கள் ஹிந்து கன்சாலிடேஷன் ஒருங்கிணைப்புக்கான வழியை உருவாக்கி. ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஒரு உண்மைதான், அந்த குற்றச்சாட்டு உண்மைதான். அதாவது என்னென்னா, ஒரு ஒரு நல்ல டிபேட் அல்லது ஒரு விஷயம் குறிப்பான ஆழமான சூழல் உருவாத ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து இப்போதைக்கு வந்து ரைட் விங்குக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கணும். நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காகவே இந்த மாதிரியான குரல்கள், இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலாச்சார பரிசீலனை செய்யக்கூடிய மனசெல்லாம் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் அது அதை விட மோசமானது. இந்த கன்சாலிடேஷன் கொஞ்சம் நடந்தாலும் கூட நாம் மீண்டும் அந்த மக்கள் மத்தியில் பேசி வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலில் பேச முடியும். ஆனால் இவங்களுக்கு பயந்து நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னால் அது முதலுக்கே மோசமாக. நீங்கள் அதற்கான நீங்கள் சொல்றீங்க, வலதுசாரி இந்துத்வா இதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு, ஆபத்து விடுவிக்குது அப்படின்னு, நீங்கள் அவர்கள் குரல் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியத்தை வழியை ரொம்ப எளிமையாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இல்லை, போராட்ட காலத்தில் நடக்கதாங்க செய்யும். அதாவது வந்து நீங்கள் ஒருத்தருக்கு எதிராக வந்து போராடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் கை ஒரு சமயமும் உங்கள் கை ஒரு சமயம் ஓங்குவதுங்கிறது நடக்க தான் செய்யும். அதுக்காக போராடாமல் இருக்க முடியாது. ஆனால் சமூகங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே ஒரு போராட்டத்தை உருவாக்குறது இல்லை. இல்லை, இது மதத்துக்கு உள்ளதான் போராட்டம் நடக்குது. இங்கே இந்த விஷயத்தில் ஒரு கிறிஸ்துவ சமூகத்துக்கு உள்ள ஒரு போராட்டம் நடக்குது, முஸ்லீம் சமூகத்துக்கு உள்ள ஒரு போராட்டம் நடக்குது, இந்து சமூகத்துக்கு உள்ள ஒரு போராட்டம் நடக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது வந்து இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு ஒன் ஆஃப் விஷயமாக எடுத்துக்காமல் பொதுவாகவே வந்து கலைஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் இங்கே பாதிக்கப்படுறது, இவங்க கொல்லப்படுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, மிரட்டப்படுறது, பெருமாள் முருகனுக்கு நடந்த சம்பவம், இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சமூகத்துக்குள்ளே தான் நடக்குது. பெருமாள் முருகன் எந்த சமூகத்தை சேர்ந்தவரோ அந்த சமூகத்திலிருந்து தான் அவருக்கு அதிகமான எதிர்ப்பு வருது. ஏன்னா அந்த சமூகத்தை பற்றி அவர் எழுதுன தொடர்பாக அவங்களுக்கு வந்து மனசு புண்படுதுன்னு அவங்க வந்து போராடுறாங்க. அப்போ அந்த சமூகத்துக்குள்ளவே வந்து ஒரு டைனமிக்ஸ் வந்து கிரியேட் ஆக தான் செய்யுது, இப்படி எழுதலாமா வேண்டாமான்னு. அதே போல் இந்து சமூகத்துக்குள்ளே நடக்கலாம், பிராமின் சமூகத்துக்குள்ளே கூட நடக்கலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படையாக எழுதியிருந்தால் அவருக்கு அங்கே எதிர்ப்பு வந்திருக்கும். ஆக இந்த மாதிரியான உள்ளே நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தும்.
இல்லை எந்த தவறும் கிடையாது. லைலா கலீல முகிலன் போட்ட படங்கள் எல்லாமே இந்து சமூகத்துக்குள்ளேயே நடக்கின்ற எதிர்ப்புணர்வு அப்படின்னு சொல்றீங்களா? அவர் வந்து தான் வாழ்ந்த சமூகத்தில் தான் பார்க்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை வச்சார். அந்த இடத்துக்காக லயலா காலேஜில் வைக்கணுன்றதுக்காக இதை செஞ்சு போய் அவர் வைக்கல. லயலா காலேஜ் இடம் கொடுத்தது என்பதை தவிர இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுறீங்க, மார்க் சுகர்பர்க் வந்து கிறிஸ்டியன்றதுனால வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி விஷயம் தான் இது. முகிலன் வந்து லயலா காலேஜில் வைக்கணுன்றதுக்காக அதை வந்துட்டு போனாரா? அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்தது என்கிறது நடந்திருக்கலாம், அதை நான் மறுக்கலை. ஆனால் வந்து இப்போ ஒரு கிறிஸ்துவ அல்லது இஸ்லாமிய இது ஒரு கல்வி ஸ்தாபனம் இருக்குது, அந்த ஸ்தாபனத்தில் போய் நம்ம இந்து மதத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு மெக்கியன் திட்டமிட்டு போனாரா? அவர் வந்து பார்க்கக்கூடிய பிரச்சனையை அவர் வரைஞ்சிருக்கிறாரு. அது வேற ஒரு இடத்துல இடம் கட்சி அங்கேயும் அதை தான் வச்சிருப்பார். இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. எனக்கு மக்கள் பெரும்பான்மை மக்கள் நம்புகின்ற கடவுள் அனுமன் போன்ற உருவகங்களை பிரதமரோடு சேர்த்து பயன்படுத்துவது என்பது முழுக்க முழுக்க அவர்களை மிக மிக இழிவுபடுத்துவது தானே? அந்த பிம்பங்களையும் இழிவுபடுத்துவது, நம்பிக்கை இழிவுபடுத்துவது பொறுப்பில். இதுக்கு முன்னாடி இந்து சமூகத்துல கூட இந்த மாதிரி பார்வை கிடையாது. இது வந்து புதுசாக இவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பார்வை. அதாவது என்ன பொறுத்த வரையில அதாவது வந்து நம்ம கடவுளை கும்பிடுறோம், கடவுள் மீது எவ்வளவோ கருத்துக்கள் வச்சிருக்கிறோம். பல நூறாண்டு காலமாக வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தெருக்கூத்து போய் பாருங்கள், கடவுள்களோடு சேர்ந்து ஜனங்க அடிக்கக்கூடிய கூத்தை, அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ், அதில் வரக்கூடிய ஜோக்கை பாருங்கள். ரொம்ப லைவாக இருக்கும். சாமியாக மனுஷனாலும் தெரியாது, கட்டிக்காரன் வந்து சாமி அவ்வளோ கேள்வி கேட்பான், மாற்றி மாற்றி திட்டிக்கிறதுலாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த சமூகத்தினுடைய கலைகள்லேயே இவ்வளோ லைவாக இருக்கும்போது இப்போ திடீர் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய போன்ற அப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட டாப் டு பாட்டம் வந்து இறுக்கமான ஒரு மதம் இருக்குல்ல, அதை போல இந்து மதத்தை மாற்றுறதுக்கான வேலையாக தான் இதை நான் பார்க்குறேன். இந்து மதத்துக்குள்ளே கடவுளை கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகம். நீங்கள் இந்து புராணங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை மக்கள் மத்தியில் கூட கடவுள் சம்மந்தப்பட்ட கதைகளை எடுத்துக்கோங்க, அல்லது நான் சொன்ன தெருக்கூத்தில் வந்து நடக்கக்கூடிய கேள்விகள், இதாவது சமகாலத்தில் வரக்கூடிய பிரச்சனை கடவுள்கிட்ட கேட்டு வந்து கிண்டல் பண்ணுறதுலாம் சர்வசாதாரணமாக நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மரபில் தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து நடக்குது. இது கடவுளை பற்றி பேசுவது அல்லது கடவுளுடைய அவதாரங்களை பற்றி பேசுவது என்பதை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமூகத்தில் எங்கேயா சொல்லியிருக்குதா? அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு இதிகாசமும் மக்கள் மத்தியில் வழங்கக்கூடிய கதைகளும் ஏகப்பட்ட கேலிகளும் கூத்துகளுமாக தான் இருக்கும். அது அதனுடைய இயல்பு. அதை வந்து இவங்க இறுக்கமானதாக மாற்றக்கூடிய ஒரு நிலையில் வந்து வந்திருக்கக்கூடிய இவர்களைத்தான் இந்து விரோதிகள்னு சொல்லுவனே ஒழிய நான் மக்களை சொல்ல மாட்டேன். மக்கள் இதை பற்றி ரொம்ப பெருசாலாம் கவலைப்படுறதே கிடையாது. பதில் என்ன கருத்தை சொல்லிக்காக திராழி சித்தில் அதை மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில் என்ன பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.